பத்தாம் வகுப்பு தமிழ் கற்கண்டு பாவகை அலகிடுதல் பானலை என்னன்னா பாவின் நடத்தலின் பாவைன்னு சொல்லி சொல்லுவாங்க செய்யுள்ள ஆக்குவதற்குரிய உறுப்புகளை பற்றி நம்ம முழுமையா அறியக்கூடியதான் அந்த பாவகைங்கிறது இந்த பாவகை வந்து சரியா தான் நம்ம அலகிடுதலும் என்ன செய்ய முடியும் சரியான முறையில செய்ய முடியும் இப்போ என்னன்னு சொல்லணும்னா எழுத்து அசை சீர்தலை அடி தொடை என்ற ஆறு உறுப்புகளை கொண்டதா யாப்புன்னு கொடுத்துருக்கேன் யாப்பிலக்கணம்ங்கிறத யாப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வெண்பா அசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா என்ன நான்கு வகை பாக்கள் காணப்படுது அந்த யாப்பின் உறுப்புகளை வந்து நம்ம க ஏற்கனவே படிச்சிருக்கோம் இருக்காங்க அதை ஒரு நேரம் நினைவுப்படுத்தி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அலகிடுதல் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த குறிப்பிட்ட வடிவத்துல இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்படக்கூடியதுதான் என்னன்னு சொன்னேன்னா மரபு கவிதைகள்னு சொல்லி சொல்லக்கூடியது இதுலதான் என்னன்னா பாவினங்கள் சரியான முறையில காணப்படும் எந்தவித இலக்கண கட்டுப்பாடுகளும் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படக்கூடியது என்னன்னு சொன்னேன்னா புது கவிதைகள் இப்ப எழுதக்கூடிய புது கவிதைகள்ல எல்லாம் கருத்துகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இந்த மரபு கவிதைகள் எழுது எதற்கான இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்போ அந்த மரபு கவிதைகளை எழுதும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா இப்ப பாக்க போறோம் இப்ப எழுத்து அப்படின்னு சொன்னன்னா என்னன்னா உயிர் குரில் உயிர் மெய் குரில் நெடில் உயிர் நெடில் உயிர் மெய் நெடில் ஒற்று மெய் எழுத்து ஆயுத எழுத்துன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இப்ப குரில்ங்கும் போது நமக்கே நல்லா தெரியும் புரிய ஓசி உடையது குரில் மாத்திரை அளவு ஒன்றுன்னு சொல்லிட்டு அதில் வந்து குரில் எழுத்துக்கள் அஞ்சு ஐ இ ஊ ஏ ஓங்குற சின்ன வகுப்புல நம்ம படிச்சிருப்போம் அதே இது உயிர் மெய் குரில் சொல்லுனா மெய் எழுத்துல உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் இந்த குரில் எழுத்துக்கள் அஞ்சோடு இணையும் போது என்னென்னா தொண்ணூறு எழுத்துக்களாக காணப்படுது அந்த தொண்ணூறு எழுத்துக்களுக்குமே என்னன்னு சொன்னால் குரில் ஓசை தான் காணப்படும் மாத்திரை அளவும் ஒன்று தான் அதே போல நெடில்னா நீண்ட ஓசையோடது நெடில் சொல்லி சொல்கிறோம் இது வந்து ஆ ஊ ஏ ஐ ஓ அவுங்கிற எழுத்து ஐங்கிறது வந்து நிறைய நேரம் குறியிலா நெடிலா நினைப்போம் ஐயங்கிறது நெடில் தான் அதை நல்லா மட்டும் இப்போ உயிர்மை நெடில்ங்கும் இந்த ஏழு எழுத்துக்கள் கூட பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இணையும் போது இருபத்தி ஆறு எழுத்துக்கள் காணப்படுது இது எல்லாம் என்னன்னா ரெண்டு மாத்திரை அளவு தான் காணப்படக்கூடியது ஒற்று சொன்னாலே மெய் எழுத்துக்களை தான் ஒற்று சொல்றோம் இதுக்குன்னுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை பதினெட்டு மெய் எழுத்துக்களும் அதோடு சேர்ந்த ஆயுத எழுத்தும் ஒற்றெழுத்தா தான் காணப்படக்கூடியதா இருக்கு அப்போ உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இது ரெண்டுமே முதல் எழுத்துன்னு சொல்லி காணப்படுது ஏன்னு சொல்லி எவற்றையும் சார்ந்து காணப்படாதனால இது முதல் எழுத்து இந்த முதல் எழுத்து சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை ஆர்பரத்துன்னு சொல்லுவோம் இப்ப உயிர்மை குறில்னு சொல்லும் போது தொண்ணூறு எழுத்துக்கள் காணப்படுது உயிர்மை நெடுங்கும் போது நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இது உயிர்மை எழுத்துன்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது அடுத்து ஆயுத எழுத்து ஒன்று மொத்த தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறத எளிமையை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே இது அடுத்து அசைனா என்னன்னு சொன்னா அசை ரெண்டு வகையா பிரிக்கும் எழுத்துக்களை அசைத்து இசை அமைப்பது ஒன்றோடு வந்து இணைத்து அப்படிங்கிறது தான் எழுத்துக்கள் ஒன்று சிலவோ சேர்ந்து அமைவது நேரசை நிறைய நேரசைன்னு சொன்னா நேருங்கும் போது நேங்கிறது ஒரு உயிரெழுத்து காணப்படுது இருங்கிறது என்னன்னு சொன்னேன்னா ஒரு மெய் எழுத்து அப்போ ஒரு உயிரெழுத்து மட்டும்தான் என்னச்சியும் நேரசையில் காணப்படக்கூடியதாக இருக்கும் கேங்கும் போது அதுல ஒரு உயிரெழுத்து மட்டும்தான் இருக்கு கல்லுங்கும் போதும் ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய் எழுத்து காணப்படுது காங்கும் போது ஒரு உயிரெழுத்து அதனோட ஒரு மெய் எழுத்து ஒரு உயிரெழுத்து அடுத்து என்ன காலுங்கும் போது ஒரு உயிரெழுத்தும் அதனோட ஒரு மெய் எழுத்தும் காணப்படுது அப்ப நல்லா ஞாத்துல வச்சுக்கோங்க என்னன்னு சொன்னா ஒரு இந்த இதுல நேர்னு சொன்னாலே தனி குரில் குரில் ஒற்று தனி நெடில் நெடில் ஒற்றை கொண்டுதான் காணப்படும் அப்ப ஒரு உயிரெழுத்து மட்டும்தான் இருக்கும் நிறை அசைங்கும் போது ரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கும் நிறைங்கும் போது நீங்கிற என்னது ஒரு உயிரெழுத்தா இருக்கு நிறைங்கும் போது உயிரெழுத்து தான் இருக்குது அதில் இல்லை அப்போ என்னென்னு சொன்னேன்னா ரெண்டு நிறை கே இப்போ கே கேங்கும் போது அதில் ரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கு கே கேங்கும் போது என்னன்னா ரெண்டு உயிரிழத்தோடு ஒரு இழுங்குற ஒற்றெழுத்து இருக்குது அடுத்து என்னென்னு சொன்னேன்னா உயிரெழுத்துக்கள் ரெண்டு உயிரெழுத்துக்கள் ரெண்டு ஒற்று எழுத்து இப்போ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொன்னா இந்த எழுத்துக்களோட முன்னாடி ஒரு குரில் மட்டும் போட்டுக்கிட்டோம்னா அது நிறைய இசையில வந்துடும் நிறைய இசையில என்னன்னு சொன்னா நெடிலுக்கு அடுத்து குரில் வராது அதை மட்டும் நல்ல தெளிவாக ஞாபகத்தில் வைக்கணும் அப்படின்னு சொன்னா எழுதும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும்னு சொன்னா நேரசைக்கு தனி குரில் குரில் வச்சு நெடில் நெடில் வச்சுன்னு போடுறோம் அதே மாதிரி நிறைய இசைக்கு அதுக்கு முன்னாடி குரில் எழுத்து தான் வரும் அப்படிங்கிறத நம்ம இதை மாதிரி சின்னதாக போட்டுச்சுட்டோம்னா மறக்கவே மறக்காது நிறைய நேரம் சீர்னால என்னது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும் எழுத்து பார்த்தோம் எழுத்துங்கிறது தனியா இருக்குதுன்னு பார்த்தோம் அசைங்கும் போது அந்த எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படக்கூடியதை நம்ம எப்படி பிரிக்கிறோங்கறத அசையில பார்த்தோம் இப்ப சீர்ன்னு சொன்னா அந்த அசையை எப்படி சீரா அமைக்கணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் அசைகள் சீராக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிற்பது அசை ஏந்து சீர்கொள்ள நிற்பது ஏய்துங்கிற போது என்னன்னு சொல்லா எப்படி அதை அமைக்கணும் மரபுபடி அப்படிங்கறதுதான் ஏய்ந்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஈரசிச்சீர் மூவ அது ஓரசீர் ஈரசிச்சி மூவரச சிச்சு நால சிச்சுன்னு சொல்லி அழைக்கப்படுது ஈர சிச்சுன்னு சொன்னா நேரு நிறை என்ற அசைகளில் ஏதேனும் இரண்டு அசைதான் சேர்ந்திருக்கும் இது இருந்து ஒரு சிற நிற்பது நேர் நேர் தேய்மா நிறை நேர் புள்ளிமா நிறை நிறை கருவிளம் நேர் நிறை கூவிளம் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு அசை தான் இருக்கு அப்ப ரெண்டு அசை கொண்டதாதான் அந்த எழுது சொற்கள் எனச்சு காணப்படக்கூடியதா இருக்கும் அதான் ஈரசைச்சின்னு சொல்லக்கூடியது நேர் நேர் தேய்மான் இருக்கு என்னன்னு சொன்னா நம்ம வீட்ல என்னன்னா நம்ம அம்மா கூட பிறந்த தம்பியே மாமான்னு சொல்லி சொல்லக்கூடியது வழக்கம் அப்ப மாமா முன்னாடி நம்ம என்ன செய்வோம் நல்லா நேர் நேருக்கு நேர் நின்று பேசக்கூடியது வழக்கம் அப்படின்னு யாத்திர வச்சுட்டா கூட நேர் நேர் அடுத்து நிறை நேர் புளிமான்னு இருக்கு நிறைய புளி இருக்கு அதை நேர பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நிறைய நேர் புளிமா இப்ப மாவை கொண்டு முடிகிறதுனால இது மாச்சி சொல்லி அழைக்கப்படுது அடுத்து நிறை நிறை விளம் இருக்கு நிறை நம்ம கருப்பு புளியானது ரெண்டும் நிறைவா இருந்துச்சுன்னு சொன்னா கண் நல்லா தெரியும் அப்படின்னு யாத்திரா கருவிளம் நிறை நிறை கருவிளம் யாத்திரம்

அதுல ஒரு வார்த்தை இருக்கும் இப்போ அசைகள் சீராகன்னு சொல்லி எழுதிருக்கும் அப்போ நின்று சீர வச்சிருப்போம் சீராக இதை நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம் எளிமையா அதே மாதிரி மூவாசை சீர்னா மொத்தம் எட்டு எட்டு காணப்படுது இது வெண்பாவில் காணப்படுறதுனால இப்போ ஏற்பட்டிருக்கு இப்போ என்னன்னு சொன்னால் நேரில் நம்ம இதை ஈரசிச்சு பிரிச்சோம் அதில் மூன்றாவது அமையக்கூடியது நேராக காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது காய்ச்சீன்னு சொல்லி அழைக்கப்படுது அதே இது மூன்றாவது இருக்குது நிறைய காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கனிச்சின்னு சொல்லி காணப்படக்கூடியதாக இருக்குது அது பின்னாடி நம்ம காயின்னு சொல்லி சேர்த்துருக்கோம் இங்கே நிறைங்கும் போது கனின்னு சொல்லி அப்ப அப்போ நேராக இருந்துச்சுன்னா நேராக காய் பழுத்துட்டான்னு சொல்லி பார்ப்போம் காய் பழுத்துட்டு அப்படின்னு சொன்னதான் நம்ம நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது கனின்னு சொல்கிறோம் அப்படின்னு கூட எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கிடலாம் அதே மாதிரி நாளை செல்லும்போது எட்டு டும் பதினாறு ஆயிடுது என்னன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நேர் நேர் கூட நேர் சேர்த்து அது இப்போ அதே இது கூட நேர் சேர்த்தோம்னா காய்ச்சீருடன் நேர் சேர்க்கும் போது தேமா தண்புன்னு சொல்லி வருது அதே இது நம்ம நிறை கூட நேர் சேர்த்தோம்னா தேமா நரும்புன்னு சொல்லி கனிச்சீருடன் நேர் வந்தால் நரும்புன்னு சொல்லி காணப்படுது அப்போ நாலு நாள் எட்டு ஆயிடுது அதே மாதிரி இங்கே என்னென்னு சொன்னால் நேர்கூட நிறை வந்துச்சுன்னு சொன்னால் தண் தன்னிழன்னு சொல்லி காய் சீருடன் நிறை வந்தால் தன் தன்னிழன்னு சொல்லி நாள் வந்துடும் அதே மாதிரி நிறை கூட நிறை வரும்போது கனி கனி சீருடன் நிறை வரும்போது நரு நறுநிலன்னு சொல்லி அது ஒரு நாள்னு சொல்லி வருது இது வந்து மேல் வகுப்பில் தான் உங்களுக்கு தேவைப்படும் இப்போ தேவைப்படாது இப்போ ஓர சைச்சி சொல்லும்போது வெண்பாவின் ஈற்றில் வருவதுன்னா இறுதியில் வரக்கூடியதான் ஓர் சிரிச்சு சொல்லக்கூடாது வெண்பாவில வந்து மொத்தம் ஏழு அசை இருக்கும் ஏழாவதா காணப்படக்கூடிய அசை முதல் அடியில நாலு அசை இருக்கும் இரண்டாவது அடியில மூன்று அசை இருக்கும் இப்ப நேர்னு சொல்லும் போது என்னன்னா நாள் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க காலையில எந்திரிச்ச உடனே நேரம் என்னச்சி நாள போய் தான் பாப்போம் இப்ப நேர்னு சொன்னாலே அதுல ஒரு உயிரெழுத்துதான் இருக்கும் ஒரு உயிரெழுத்து அடுத்து மெய் எழுத்து அதே மாதிரி நிறைன்னு சொன்னா ரெண்டு உயிரெழுத்துக்கும் காணப்படும் அது மலர் நாள் பார்த்துட்டு என்னச்சு வெளியில வந்து பார்க்கும் அந்த மொட்டு நல்லா நிறைவாயிடுச்சுன்னா அது மலரா விரிஞ்சிட்டு அப்ப நிறைன்னா மலர் அடுத்து என்னன்னு சொன்னா இருக்கு ரெண்டாவது அசை பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது குறிலா தான் காணப்படும் அப்போ அது முன்னாடி இருக்கிற நேருங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னா அது நேர் போடுவோம் நிறை இருந்தால் நிறைவுன்னு போடுவோம் இப்போ நேர்புன்னு சொல்லி வந்தாலே காசு தான் நேர்மையா உழைக்கிற காசு ஒரு நாள் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு மனித வச்சுட்டீங்கன்னா நேர்வு வந்தால் காசு நிறைவுனா பிறப்பு நிறை மாசத்துல குழந்தை பிறக்கும் போது சுகமா இருக்கும் அப்படின்னு யாருச்சுன்னா நிறை மாசம் நிறைவு பிறப்பு நமக்கு எதை கொண்டு ஞாபகத்துல வச்சா எளிமையா இருக்குமோ அதை வச்சு ரெண்டு நேரம் சொல்லி பார்த்துட்டோம்னா மூணாவது நேரம் மறக்கவே மறக்காது ரொம்ப நம்ம என்ன செய்யலாம் படிக்கலாம் இதுவரை எழுத்து சீர் தசை பார்த்தோம் அடுத்து என்னன்னு இருக்கு தலைன்னு சொன்னா நீண்ட சீரும் வரை சீரும் தம்முன்னு சேரும் முறைன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னேன் இப்ப அத கூடதான் நம்ம பார்க்க போறோம்

அடுத்து விளமுன்னு நேர்ன்னு சொல்லிட்டு அப்போ இந்த இதை கொண்டா காய்மும் நேர் ஒரு வெண்சீர் வெண்டலையும் இயச்சீர் வெண்டலையும் தான் என்னன்னு சொன்னா வெண்பாவில வரக்கூடியது நம்மளுக்கு அதுல வந்து ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது சரியா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ஒரு குரல் எடுத்து நம்ம எழுதி முடிச்சுட்டு இதே மாதிரி பிரிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா எளிமையா கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னு சொன்னா காய்ச்சி வராது கனிச்சி இதுல வந்து காய்மும் நேர் மாமும் நிறை விளமும் நேர்னு இருக்கு காய்மும் நேர் தான் வரும் இல்லையா நிறைங்கிறது வராது அப்ப இந்த மூனை கொண்டுதான் அந்த குரலானது காணப்படுங்கிறத எளிமையா கண்டுபிடிச்சிட்டோம்னா எழுத்து தப்பே விடாம அசை பிரிச்சு முழுமையான மதிப்பெண்களை பெறலாம் இப்ப தலை சொன்னாலே தலை வந்து ஏழு வகையா காணப்படுது ஏழு வகைங்கும் போது தேமாம்போம் அப்போ மாமும் நேர் வந்துச்சுன்னா நேருன்று ஆசிரியத்தலை என்னன்னு சொன்னேன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் மாமா மாமாங்கும் போது நேருக்கு நேர் பேசுவோம் அப்ப நம்ம ஆசிரியருக்கு பார்த்தாலும் பயப்படவே வேண்டாம் அப்படின்னா மாமும் நேர்வரையும் நேருன்று ஆசிரியத்தலை அடுத்து விளமுன்னு நிறைவரையும் நிறைய ஒன்று விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய காயப்பட்டா என்ன சொல்லுவாங்க ஆசிரியர் ஒழுங்காக பார்த்து போனாங்க அப்போ நிறையொன்று ஆசிரியலை இது ரெண்டும் இல்லாம மாமுன் நிறை விளமு நேர் வந்துச்சுன்னா அது இயல்பாக நடக்கக்கூடியது வென்றலை அப்படின்னு சொல்லி ஒன்னுக்கு குழு வச்சுட்டோம்னா அடுத்ததே நம்ம என்ன செஞ்சிடலாம் இயல்பா எழுதிடலாம் அப்ப எச்சீர் வென்றலை அடுத்து காய்மு நேர்வரின் வெண்சீர் வென்றலை இப்போ காயமும் நேருன்னு சொல்லும் போது ஒரு காய் எடுத்து நம்ம நேர பாக்கோம் அது காய் நல்லா தெரியுது அதை எடுத்து வெட்டணும் அப்படின்னு சொன்னா உள்ள வெள்ள கலர்ல தான் இருக்கும் அப்ப காய்மும் நேர்வுன்னா வெண்சீர் வெண்டலைங்க ஆகுதுன்னா காய்மும் நிறைனா களிக்கலை காய் நிறைய கிடைச்சிச்சுன்னா நம்ம நினைச்சுவோம் நல்ல சந்தோஷில துள்ளி குதிப்போம் களி காலத்துல நல்ல நிறைய காய் அப்படின்னு யாத்துல வச்சோம்னா காய் முன் இறைவரின் களித்தலை அடுத்து கனிமுன் நிறைவரின் ஒன்றிய வஞ்சித்தலை ஒரு பெண்ணுன்னு வஞ்சினாலே பெண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அந்த பெண்ணை கனிக்கு ஒப்பிடுறாங்கன்னு யாத்திர வச்சுக்கோங்க அப்ப கனிமுன் நிறை என்னன்னா ஒரு பெண்ணானவள் நிறை மாதமா இருந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கா அப்படின்னு சொன்னேன்னா மனசு ஒன்றித்து போய் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ஆசைன்னா கனிமுன் நிறைவரின் ஒன்றிய வஞ்சித்தலை ஏன்னா கனிமும் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுட்டுன்னா அடுத்து எழுதும் போது எளிமையா இருக்கும் அந்த தலை இணைச்சு பார்க்கும் போது எளிமையா இருக்கும் இப்ப தலை வந்து ஏழு வகையை பார்த்தோம் இப்போ என்னன்னு சொன்னேன்னா பாவும் தலை இந்த பாவுங்கும் போது நம்ம பாடல் ஏற்றிருக்கோம்ல பாடலானது எப்படி ஒன்றிட்டு வந்தா சரி அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது இப்ப வெண் பா வந்து நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பான்னு சொல்லிட்டு ஆசிரியப்பான்னு சொன்னாலே அகவலோசை ஆசிரியர் முன்ன உடனே மயிலை ஞாபகத்தை வச்சுக்கோங்க மயில் அகவும் சொல்லுவோம் அப்போ ஆசிரியர் வந்து மயில் போல அகவ சொல்லி கொடுக்காங்க அப்படின்னு நினைச்சோன்னா அகவரோசை இப்போ ஆசிரியர் எப்பம மாணவர்களை நேருக்கு நேர் பார்த்து தான் பேசுவாங்க நிறைவான செய்தியை

உரையாட மற்றவர் கேட்பது போல இருக்கக்கூடியது வெண்பான்னு இருவர் உரையாடுபோது உரையாடும் போது ரொம்ப அதிகமா பேசாச்சு அடுத்து சண்டை வந்துடும் அப்ப என்னது வெண்ணா செப்பல் எடுத்து எங்க அங்கன்னு ஆத்துல வெண்பானாலே செப்பல் வசதி ஆத்துல வச்சுக்கோங்க அடுத்து வெண் சீர் வெண்டலை காயமுண் நீர் வெண்ண காய நேர பார்த்தோம் வெட்டினா வெண் வெள்ளை கலர்ல இருந்துச்சு சீர் வெண்டலை அடுத்து ஏச்சீர் வெண்டலை மாமூன் நீரை ஏற்கனவே ஏச்சீர்னா எப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அடுத்து என்னன்னு சொன்னேன்னா களிப்பாக்குள்ள ஓசை துள்ளல் லோசை கலிப்பான்னு சொன்ன உடனே களி சாப்பிட்டாச்சுன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிரும்னு நினைச்சுக்கோ அப்ப என்ன செய்வோம் கண்ணுக்குட்டி துள்றாப்புல நல்லா துள்ளி துள்ளி பாட்டு பாடுவோம் நம்ம எல்லாம் செய்வோம்ட்டு அப்ப கலிப்பானாலே துள்ளல் ஓசை இது வந்து களித்தளை களித்தளைனா காயமும் நிறை வெண்சீர் வெண்டலை காயமும் நேர்ந்துட்டு அடுத்து வஞ்சிப்பா வஞ்சினாலே பெண்ணுன்னு சொன்னேன் பெண்கள் என்ன ரொம்ப முடியலைன்னா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப தூங்கல் ஓசை தூங்கல் ஓசைங்கிறது மெலோடி சாங் மாதிரி அப்படியே சேமா இருக்கும் அப்போ ஒஞ்சி வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை கனிமன் நீரை ஒஞ்சி வஞ்சித்தலை நேருங்கிறது ஒன்றாத வஞ்சித்தலை தலைக்கு அடுத்து என்னன்னு சொன்னேன்னா அடின்னு சொல்லக்கூடாது அடினாலே என்னன்னு சொன்னேன்னா அடி வைந்த ஐந்து வகையா காணப்படுது ஓ அது என்னன்னா குரல் அடி சிந்தடி அளவடி நெடிலடி குரல் அடினாலே நம்மளுக்கு குரல் ரெண்டு அடியில தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எளிமே தெரியும் அப்ப குரல் அடினா இருசிறு காணப்படக்கூடியது சிந்தடின்னு சொன்னா மூன்று சீர் தான் காணப்படக்கூடியது அளவடினா நான்கு சீர் இருக்கும் ஒரு அடியில் நான்கு சீர் இருக்கக்கூடியது ஐந்து சீர் இருந்துச்சுன்னா அது நெடிலடி அதே தான் ஆறு சீரும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது களி நெடிலடி நம்ம எடுத்து பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு சீர் இருந்துச்சுன்னு சொன்னா அது குரல் அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னன்னு சொன்னா அடி ஐந்து வகைப்படுது அடுத்து இருக்கு தொடைனாலே என்னன்னு சொன்னா செய்யுளை ஏற்றும் போது அதில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலும் சீருக்கு இடையிலன்னு சொன்னேன்னா ஒரு அடியில நாலு சீர் இருக்கலாம் அப்ப அந்த சீர்ல காணப்படக்கூடியது அடியிலன்னு சொன்னேன்னா மேல ஒரு அடி இருக்கும் கீழ ஒரு அடி இருக்கும் அப்போ மேல உள்ள அடியிலையும் கீழ உள்ள அடியிலையும் அப்ப அடிகளுக்கு இடையில அமையும் ஒற்றுமையை தான் என்னன்னு சொன்னா தொடைன்னு சொல்லுறோம் தொடைனாலே தொடுத்தல் அர்த்தம் உப்பு இணைச்சி ஒன்னோடு ஒன்னு இணைச்சி தொடுப்போம்ல அதே போல என்னன்னு சொன்னேன்னா இணையக்கூடியதை பார்த்து செய்யக்கூடியது அப்போ தொடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அப்போ தொடை கால தொடங்கூட கூட அந்த எட்டு எடுத்து வச்சாதான் அந்த தொடை அசையும் அப்படின்னு யாரும் வச்சா கூட தொடை எட்டு வகை அப்படின்னு சொல்லிட்டு முதன்மையான தொடைகளை நமக்கு எடுத்து சொல்றாங்க ஏன்னு சொல்லுன்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நம்ம ஏற்கனவே சின்ன வகுப்புல படிச்சிருப்போம் மோனைங்கும் போதே பார்த்துக்கோங்க முதல் எழுத்து மூன்று இருக்கு இங்கே மோன் இருக்கு மாமா மிமி மூ மூ மே மை மோ மோனு கம்பில்ல அப்போ மூ வரிசையில் இருக்கக்கூடியது மோனை அப்போ முதல் எழுத்து ஒஞ்சித்து இருந்தால் மோனை ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் எழுத்து ஒன்றித்து வந்துருந்துச்சுன்னா எதுகேன்னு சொல்லிட்டு இப்போ இறுதி எழுத்தோ அல்லது இறுதி ஓசையோ ஒன்றி வர தொடுப்ப இறுதி எழுத்துனா வேண்டும் 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 முடிஞ்சிருக்குன்னா எழுத்து ஒன்றித்துருக்கு அதனால ஏ இறுதி ஓசைன்னு சொன்னா இப்போ சாதாரணமாக வந்ததே அடுத்து தந்ததே அடுத்தது தருவோமே அப்படின்னு இருக்கும் அப்ப என்னன்னு சொன்னா மே தே கே இது எல்லாமே என்னன்னு சொன்னா ஒரே ஓசைதான் தான் அப்ப அப்படி இறுதி ஓசை வந்து வர தொடுப்பது இயல்புன்னு சொல்லக்கூடியது அப்ப ஒரு பாடல்ல இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அடியில் முதல் சீர்ல அல்லது அடியில முதல்ல வருமாறு பாடப்படுவதுதான் அந்த ஆதின்னு இருக்கு அந்த ஆதின்னா பாருங்க அந்தமும் ஆதியும் அந்தம்னா தொடக்கம் ஆதினா சாரி அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் இப்ப என்னன்னு சொல்லனா ஒரு பாடல்ல உள்ள அந்தம்னா முடியக்கூடியதோ அடுத்த அடியில உள்ள தொடக்கமும் ஒரு பாடல்ல உள்ள முதல் சீ அடியில உள்ள சீரும் ஒரு பாடல் இறுதி சீரும் அல்லது அடியின் இறுதி பகுதியும் அடுத்த பாடலில் உள்ள முதல் சீரும் அல்லது அடியின் முதல் வர்மாறு பாடுவது தான் அந்தாதி அந்தம்னா இறுதி ஆதினா தொடக்கம் சொல்லி ஞாபகிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்கும்போது எளிமையாக எழுதலாம் ஏன்னா இது கேட்கலாம் பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அடியின் முதல் வர்ற மாதிரி பாடப்படுவது என்ன தொடைன்னு சொன்னா அந்த ஆதி நம்மளுக்கு அந்த தலைப்பிலேயே இருக்கும் கேள்வி கேட்டு வினா இருக்கும் அதனால எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பா வகையினாலே பா நான்கு படம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பான்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் வெண்பாக்கு செப்பலோசை ஆசிரியப்பாக்கு அகவல் லோசை கலிப்பாக்கு துள்ளலோசை மஞ்சிப்பாக்கு வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசைன்னு இப்ப செப்பலோசை அப்படின்னு சொன்னா வெண்பாவுக்கு வந்து என்னன்னா கூறியது செப்பலோசை அறம் கூறும் அறம்னா அறம் அற அறமான அறம்னா மக்கள் ஆடுவதற்கு தேவையான நல்லா செதில கூறக்கூடியதா குரலும் நாலடி அறும் நாலு இரண்டும் சொல்லு குருதிபாங்க நாலு போது நாலடியார குறிக்கக்கூடியது இரண்டுங்கும் போது குரலை குறிக்கக்கூடியது இது ரெண்டுமே என்னன்னா வெண்பாவுல அமைய அமையக்கூடியது அப்படின்னு இருக்கு அப்ப வெண்பா வந்து செப்பலோசைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்து அகவல் ஓசைன்னா ஆசிரிப்பா குறியதுன்னு பார்த்தோம் இலக்கண

அப்படின்னு சொல்லி ஏன்னா அகவல் ஓசை அதனால அகவற்பா என்றும் ஆசிரியப்பானும் அழைக்கப்படுது அப்படின்னு எளிமையா சொல்லிடலாம் அடுத்து என்னன்னு சொன்னேன்னா சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் என்ன பாவில அமைந்தன அகவத் பாவில தான் இன்னைக்கு ஆசிரியர் வந்து சங்க இலக்கியத்துல உள்ள சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதையை பற்றி எடுத்து சொல்ற போய் தான் நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம் அப்படின்னாலே அகவத் பாவில அமைந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து துள்ள லோசை துள்ள லோசைன்னா செயலுக்கிடையே உயர்ந்து வருவதும் துள்ள லோசை நம்ம இதை வந்து கழிப்பாக உரியது துள்ளல் லோசை எந்த உரியதுன்னா கழிப்பாக உரியது களி சாப்பிட்டாச்சுன்னா நல்லா நினைச்சிவோம் நல்லா துள்ளி துள்ளி பேசுவோம் நல்ல எனர்ஜியோட அப்படின்னா துள்ள லோசை உங்கள் வஞ்சிப்பா வஞ்சிப்பா கூறியது நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏழு வகை தலைகளையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த குரல் வெண்பாய் வெண்பா பா பா வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னா ஐந்து வகைப்படும் அது என்ன இதுலானா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா குரல் வெண்பானா ரெண்டு அடியில இருக்கக்கூடியது சிந்தியல் வெண்பானா மூன்று அடியில காணப்படக்கூடியது நேரிசை வெண்பா அடுத்து இன்னிசை வெண்பா நேரிசை வெண்பாங்கிறது நாலு அடியில காணப்படும் இன்னிசை நாலு அடியில தான் இருக்கும் பற்றொடை வெண்பா என்ன ஐந்து வகை வெண்பாவா உள்ளது அப்ப வெண்பானாலே என்ன செய்யுமா செப்பல் எடுத்து அடுப்பா அஞ்சு வரலும் சேர்ந்து எனவும் நினைச்சிக்கோங்க அஞ்சு வகை அப்போ இப்போ பா வகையில பெண்பா எத்தனை வகைனா அஞ்சு வகை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியர் பானா நான்கு வகை ஆசிரியர் என்ன செய்வாங்க எப்பவுமே நாலு தசையில இருந்தும் நமக்கு இவ்வளவு செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியவங்க நான் எங்க போனாலும் நான்கு திசையிலும் ஆசை சென்ற படம் சிறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மறக்கா இப்ப நேரிசை ஆசிரிப்பா இல்ல இணை குரல் ஆசிரிப்பா நிலை மண்டியில ஆசிரிப்பா அடிமரி மண்டியில ஆசிரியப்பா என்ன நான்கு வகை ஆசிரியப்பாக்கள் உள்ளன இது வந்து நம்மளுக்கு விரிவாக கொடுக்கல எத்தனை வகையும் தான் கேட்டிருக்காங்க அதனால தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ என்னன்னு சொன்னா பெண்பா ஆசிரிப்பா பொது இலக்கணத்தை அட்டவணையில காணலாம் இருக்கு இதுக்கு பேப்பாங்க நமக்கு வெண்பானாலே செப்பல் ஊசி தெரிஞ்சிடும் ஆசிரி பானாலே அவள் மறக்காது அடுத்து ஈற்றடி முற்றாகும் சொன்னா இறுதி அடி ரெண்டு அடி இருக்கு குரல்ல அதுல முதல் அடியில நாலு சீர் இருக்கு கடைசி ரெண்டாவது அடியில என்னன்னா மூன்று சீர் தான் இருக்கு அப்ப ஈற்றடினா இறுதி அடியில வந்து மூன்று சீராகும் ஏனைய அடிகள் எத்தனை சீராகும் இருக்குமா நான்கு சீராகும் வரக்கூடியதான் வெண்பாவில அடுத்து இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும்னு இருக்கு ஏற்கனவே சொன்னேன் இயற்சின்னு சொன்னாலே மாமுன் நிறை சொன்னா இயச்சின்னு சொல்லிட்டு வென்சீர் காய்முன் நேர் வந்தா பெண்சீன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் பெண்பாவில வரும் அதான் ஏற்கனவே சொன்னேன் காய்முன் நேர் மட்டும்தான் வரும் காய்முன் நிறை இணைச்சியா அது வராது அப்படின்ட்டு அப்ப நம்ம பிரிச்சு பார்க்கும் போது தலை இணைச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த குரலை நம்ம சரியா பிரிச்சிருக்கோமா பிரிக்கலையான்னு சொல்லிட்டு இதை ரொம்ப தெளிவா வச்சுக்கணும் அந்த சீர்ல என்னன்னு சொன்னேன்னா இயச்சீரும் வென்சீர் மட்டுமே பயின்று வரும் அடுத்து இங்க ஆசிரியத்தலை தலையில வந்து மிகுதியா ஆசிரித்தலை மிகுதியாகும் ஆசிரித்தலைன்னு சொன்னாலே நேரென்று ஆசிரியத்தலையும் நிறையொன்று ஆசிரியத்தலையும் அதுல இணைஞ்சிரும் மாமுன் நேரும் நிறையும் இணைஞ்சிரும் அடுத்து வெண்டலை களித்தலைன்னு சொல்லியிருக்கு வெண்டலைன்னு சொல்லும் போது நிறை விளமுன் நேரு அடுத்து களித்தலைன்னு சொல்லும் போது காய் முன்னிறை இது வந்து ரொம்ப காணப்படாட்டாலும் ஒரு சில இடத்துல விரவி காணப்படும் சொல்லியிருக்கு களித்தலை அடுத்து இரண்டு அடி முதல் பன்னெண்டு அடி வரை அமையும் ரெண்டுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டாச்சுன்னா பன்னெண்டு அடி வரை அமையக்கூடியதான் குரல் வெண்பா களி வெண்பா மட்டும் என்னன்னா பதிமூன்று அடிக்கும் மேற்பட்டு வருது எந்த வெண்பானா களி வெண்பா மட்டும் பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வருதுன்னு யாருக்கு வச்சுக்கலாம் இங்கே ஆசிரியர் அவங்க என்ன கருத்து கேட்டு சொல்றதுனால மூன்று அடி முதல் மனநிலை மலநிலைக்கேற்ப அமையும் ஈட்டு சீர் ஓர சீர் சீர் கொண்டுதான் காணப்படும் நாள் மலர் காசு பிறப்பினும் வாய்ப்பாட்டில்லாததான் முடியக்கூடியது இதுல ஏகாரத்தில் முடிவது சிறப்பு இருக்கு ஏகாரம் வந்தானே அப்படி இருந்தாலும் நேங்கும் போது இன்கூட்டல் ஏன்னு சொல்லி நம்ம பிரிப்போம் அப்போ அந்த ஆசிரியப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா அந்த பாடலுக்கு அடியில் முடியக்கூடியது எப்படி தான் இருக்கும்னா ஏகார சொல்ல கொண்டு காண பயப்படக்கூடியதாக தான் இருக்கும் அதை வச்சு எளிமையான முறையில என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அடுத்து என்ன சொல்லலாம் ஆசிரியர் எப்பவுமே ஏ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு முழு நேரமும் நம்மளை பாதுகாத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஏங்கிறது முடியக்கூடியது ஆசிரியப்பாவில் அப்படின்னு கூட எளிமையை எங்கள் ஆற்றுல வச்சுக்கிடலாம் அடுத்து என்ன சொன்னா மேற்கு குரல் மேம்பாவினையும் இலக்கணத்தை அலைகிட்டு முறையும் தெரிந்து கொண்டோம் இருக்கு இப்போ குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது லக்கணம் அமையப்பெற்று இரண்டு அடிகளாகவும் வரும் முதல் அடி நான்கு சீராகவும் அளவ நான்கு சீர்னாலே அளவடி சொல்லி கொடுத்தல அது மாதிரி இரண்டாம் அடி மூன்று சீராகவும் வரக்கூடியது சிந்தடின்னு சொல்லிட்டு காணப்படக்கூடியது இருக்கு இப்போ அந்த ஓசை செப்பலோசைனாலே இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அகவல் ஓசைனா ஒருவர் பேசுவது போன்று சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை துள்ளல் ஓசைனா கன்று துள்ளி நாட் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை கண்ணுக்குடியா அவுத்து விட்டாச்சுன்னா செய்யும் துள்ளி துள்ளிதான் போகும் தாழ்ந்தும் உயர்ந்து வருவது தூங்கல் ஒசிஞ்சோனா சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசைதான் தாழ்ந்தே வருவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இப்ப இதை இயற்றியவர் யாரு அப்படின்னு சொன்னா யாப்பத்தி புலவர் புலவர் அவர்கள் அப்படின்ட்டு இப்ப இந்த அலைகெடுதல்ல உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப இதுல இருக்கு உலகத்தோட ஒட்டன் இருக்கு இதுல நல்லா சீருங்க இதுல நம்ம எடுத்து எழுதிட்டோம் உலகத்தோட ஒட்டன்ட்டு இப்ப பாருங்க உல ஊங்கதும் குறியல லேங்கதும் குறியில அப்ப இரு உயிரெழுத்து காணப்பட்டுச்சுன்னா நிறைன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இதுல என்னன்னு சொன்னா ஒரு தான் இருக்கு அதனால ரெண்டு உயிருக்கு அடுத்து கண்டிப்பா என்ன செஞ்சிடணும் பிரிச்சிடணும் ஏன்னு சொன்னா ரெண்டு உயிருக்கு உயிரெழுத்துக்கு அடுத்து ஒற்றெழுத்து வேணா காணப்படலாமொழிய அடுத்த எழுத்து என்னதான் இருக்க கூடாது நம்மளுக்கு உயிரெழுத்தா இருக்க கூடாது அப்போ எளிமையான முறையில பொருள் புரியாட்டா கூட நம்ம என்ன செஞ்சலாம் ஈஸியா பிரிச்சிடலாம் அப்போ இதுல புள்ளி வச்சு எழுத்துக்கு அடுத்து என்ன செஞ்சிடணும் அப்ப எப்படி எல்லாம் பிரிப்போம் அப்படின்னா எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா பிரிச்சிருவோம் புள்ளி முதல்ல என்னன்னா புள்ளி வச்சு எழுத்துக்கு எடுத்து என்ன செஞ்சிருங்க பிரிச்சிருங்க புள்ளி வச்சு எழுத்துருக்கோ இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க பிரிங்க அதுக்கு அடுத்து ரெண்டாவது என்ன செய்யலாம் இப்போ வந்து ரெண்டு குரில் இருக்கா அப்ப இதுக்கு அடுத்து மூணாவது குரில் வராது அப்படின்னு சொல்லி எளிமையா பிரிச்சிடலாம் இப்போ இதுல ரெண்டு உயிரெழுத்து இருக்கிறதுனால நீரை ஒரு உயிரெழுத்து இருக்கிறதுனால நேர் ஒரு உயிரெழுத்து இருக்கிறதுனால நேர் அப்போ நிறைய நேர் புளிமா இது கூட நேர் தான் என்ன செஞ்சதுனா காய் தான் அடுத்து என்னன்னா குரலை காய் சீர் மட்டும்தான் வரும் கனி சீர் வராது அப்போ மூன்றாவது சீர் எது மட்டும்தான் இருக்கும் நேர் மட்டும்தான் இருக்கும் நிறை இருக்காது அப்போ ரெண்டு சீர் சரியாக பிரிச்சாச்சுன்னா மூணாவது பிரிக்கக்கூடியது என்னதான் நேர் தான் அதனால தெளிவாக என்ன செஞ்சிடலாம் எளிமையாக எழுதிடலாம் குரல் பிரிக்கும் போது மூணாவது நிறை வராது 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 காமிச்சுக்கோங்க அப்ப புளி மாங்காய் இப்போ இதுல புள்ளி வச்சு எடுத்துக்கடுத்து பிரிச்சாச்சு ஒரு உயிரெடுத்து தான் இருக்கு அப்போ இது நேரு அடுத்து ஒரு உயிர் தான் இருக்கு நேரு நேர் நேர் தேமான் போட்டாச்சு அதே மாதிரி ஒழுகல் இருக்கு ஓங்கிறது குரில் லூவும் குரில் தான் அடுத்த குரில் தான் இருக்கு அப்ப இதுக்கு இடையில பிரிச்சாச்சு ரெண்டு உயிரெடுத்து இருக்கிறதுனால நீரை அடுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கு நேரு அப்ப புளிமா நிறை நேர் புளிமா அடுத்து என்னன்னா பல கற்றும் இருக்கு பல இரு குரிலுக்கு அடுத்து பிரிச்சாச்சு அடுத்து மெய் எழுத்துக்கு அடுத்து பிரிச்சிருக்கோம் அப்படிங்கும் போது ரெண்டு உயிரெடுத்துங்கிறதுனால நீரை ஒரு உயிர் இருக்கிறதுனால நேரு அடுத்து ஒரு தான் நேரு ரொம்ப எளிமையா நம்மளுக்கு பிரிக்க தெரியாதவங்க கூட எளிமையா பிரிச்சிடலாம் முதல்ல புள்ளி வச்சு எடுத்து பிரிக்கணும் அடுத்து ரெண்டு குரிலுக்கு அடுத்து மூணாவது குரில் இருந்துச்சுன்னா பிரிச்சிடணும் சரியா அடுத்து அருவிலான் இருக்கு அருவிலாங்கல்ல ரெண்டு உயிரெழுத்து அடுத்து என்னன்னு சொன்னா வீழான்னு இருக்கு பீங்கிறது குறியில அதனால என்ன செய்வோம் சேர்த்து அருவிலான்ட்டு அப்போ நிறை நிறைன்னு சொல்லிட்டு அடுத்து தார்ன்னு இருக்கு தாங்குது என்னது ஒரு உயிரெழுத்தும் அதோட மெய் எழுத்து இருக்கிறதுனால நேர்னு சொல்லி பிரிச்சுருக்கோம் நேர்னா நாள்னு சொல்லிட்டு அப்போ இப்ப நம்ம பிரிச்சு பார்க்கலாம் தலைனாலே கட்டுதுன்னு சொல்லி சொன்னோம்ல அப்ப காய் முன் நேர் இந்த காய் சீரை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த காய் முன் நேர் வந்திருக்கு அப்போ காய் வந்தேன்னா வெண்சீர் வெண்டலைன்னு சொல்லிட்டு வெண்சீர் வெண்டலை வரும்னு சொல்லி பார்த்தோம்ல அடுத்து என்னன்னு சொன்னா மாமூன் நிறைன்னு இருக்கு மாமூன் நிறைங்கிறது என்னன்னு சொன்னா இயச்சீர் வெண்டலை மாமுன் மாமூன் தான் இயச்சீர் வெண்டலை அடுத்து காய்முன் நேர் காய்முன் நேர்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் வெண்சீர் வெண்டலை அடுத்து விளமு மாமுன் நிறை இயச்சீர் வெண்டலை அடுத்து விலமுன் நேர் வந்தாலும் இயச்சீர் வெண்டலை அப்போ நம்மளுக்கு இதில் வரக்கூடியது எதுதான் காணப்படும் சொல்லியிருக்கேன் இயச்சீர் வண்டலையும் வெண்சீர் வண்டலையும் தான் செய்யும் காணப்படக்கூடியதான் இருக்கும் கடைசி ஏழா சீர் ஓரசைச்சீரை கொண்டு தான் காணப்படும் ரொம்ப 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 எளிமை ஈஸியாக என்ன செஞ்சாலும் நம்ம பிரிக்கலாம் இப்போ ஓர் இசைச்சுனா நம்மளுக்கு இதிலே எளிமையாக கொடுத்துட்டாங்க நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்வுனா காசு நிறைவினா பிறப்பு கொண்டு தான் காணப்படும் அப்போ ஏழாவது வரக்கூடியது அதுதான் அடுத்து ஈரசைச்சீர்னா நம்ம ரொம்ப எளிமா கண்டுபிடிச்சலாம் நீர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிழாம் நீர் நேரை கூவிழம்னு சொல்லிட்டு மூவசை சீர்னா நம்மளுக்கு காய்ச்சீர் தான் காணப்படும் நேர் வரும்போது காய்ச்சீர் அப்ப நீர் நேர் தேமா நேர் தான் இருக்கும் நீரை என்னச்சியாது இருக்காது வெண்பாவில நம்ம பிரிக்க கூடியதுல அடுத்து நிறைங்கிறது கனிச்சீர் கனிச்சீர்ங்கிறது வெண்பாவில என்ன செய்யாது வராது அதனால எளிமையான முறையில நம்ம மூணாதான் பிரிக்க கூடியது எதுதான் நேர் தான் சொல்லி பிரிச்சோம்னா ஒரு தப்பு கூட இல்லாமல் எளிமையா எடுத்து எழுதிடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த சீர் பிரிப்பது எழுத்து அசை சீர் தலை அடி தொடைங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்ய முடியும் எளிமையான முறையில எடுத்து எழுத முடியும் தேர்வுல கேள்வி கற்ற சரியான பதிலை எழுதி தேர்வுல வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி